இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம், அந்த வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்ட பிறகு நம்ம அந்த வீடியோ பற்றி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலே அந்த மாதிரி ஒரு நோய் யாருக்குமே இல்லையும். அவளுக்கு ஸ்கின் கேன்சர், அதனுடைய சீரியஸான ஸ்டேஜ். போன 2 மாசமா நான் அனுபவிச்ச அந்த வேதனை அப்படின்றது என்ன தெரியுமா? என்னோட என்னுடைய அந்த டிரெஸ் டைட்டா இருந்துச்சுன்னா அதை நான் உருவும் பொழுது அந்த டிரெஸ்ஸோட சேர்ந்து என்னுடைய தோல் உறிஞ்சி வரும். ஃபாதர், நிறைய இடங்கள்ல கொப்பளம் கொப்பளமா இருக்கு, சீழ் கட்டி இருக்கு. ஆனா இவ ஒரு வார்த்தை சொன்னா, ஃபாதர் நான் இயேசுவை அண்ணான்னு கூப்பிடுறேன், சின்ன வயசுல இருந்தே நான் இயேசுவை அண்ணான்னு கூப்பிடுறேன், அதனால எனக்கு மரண பயம் கிடையாது. என்ன ஒரு அன்பு பாருங்க! அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபாதர், எனக்கு இந்த நோய் இருக்குன்னு தெரிஞ்ச பொழுது நான் ஆண்டவருக்கு அதை ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே, இதில் வரும் துன்பங்கள், இதில் வரும் இந்த சீழ், இந்த வரும் அனைத்து வேதனைகளை நான் உன்னுடைய சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறேன். இது நீ எதற்காக எனக்கு தந்தாயோ நான் அர்ப்பணிக்கிறேன் அவர்களுக்காக. பரிந்துரை ஜெபமா மாறுது பாருங்க. உடல் நோய், நான் ஜெபிச்ச ஒரே ஒரு ஜெபம், நன்றி இயேசுவே, வேற எந்த ஜெபமும் கிடையாது. ஏப்ரல் மாசம் அவங்க அப்பாவை நான் பார்த்தேன். அதற்கு பிறகு எனக்கு வந்த செய்தி என்ன தெரியுமா? 200 பாயிண்ட் இருந்த அவளுடைய கேன்சர் செல், அதாவது சீரியஸ் ஸ்டேஜில் இருந்தவன், இன்னைக்கு நார்மலா இருக்கிறான். 18 அவளுடைய செல் கம்ப்ளீட்லி ஹீல்ட். கர்த்தர் நல்லவர். அருமையான ஒரு சாட்சி கேட்டிருப்பீங்க. உண்மையிலே இது வந்து என்னென்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காலம். ஏன்னா இன்றைக்கி சமீபத்தில் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பெந்தகோஸ்ட் தான் அற்புதம், அது அடையாளங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரபலமாக எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, தேவனை நோக்கி யாரெல்லாம் விண்ணப்பம் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவனை நோக்கி முறையிடுறாங்களோ, அவர்களுடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் கேட்கப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது என்பது இந்த சாட்சி மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதாவது வெறும் வந்து சும்மான பெந்தகோசு, அது தியாகங்கள், அதெல்லாம் இல்லாமல் யாராக இருந்தாலும், கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை, பொதுவாக யாராக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவருடைய கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது, சுகம் கிடைக்குது என்பது ரொம்ப ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். இன்றைக்கி அநேகர் பாருங்கள், பிற மதத்தாருக்குள்ளே வந்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அற்புதம் பெற்றுக்கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர், வெறும் பெண்டகோஸ்டலில் மட்டும்தான் இந்த ஒரு அற்புதம் வந்து 100% நடக்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து என்ன சொல்கிறோன்னா, அது வந்து ஒரு யூடியூப்லேயும் சரி எல்லா மீட்டிங்லையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையை வந்து பார்த்திங்கன்னா, மற்ற மதத்துலேயும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவங்களுக்கும் அந்த அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, வியாதிகள் குணமாகிறது, இதெல்லாம் வந்து வெளியே அவ்வளோ வர்றது இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டேன்னா மற்ற மதத்தார் தானே அப்படின்னு. ஆனால் தேவன் அப்படி பார்க்கல, பாரபட்சம் பார்க்குற தேவன் அவர் அல்ல. ஆனால் யாரெல்லாம், அது யார் முடவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் வேதத்தில் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய காரியங்கள் வந்து கர்த்தர் அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க, அதிசயம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து உடைய சாட்சி உண்மையிலே ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு சாட்சியாக இருக்குது. ஸ்கின் கேன்சர் குணமானது, அது ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு சாட்சி. அதனால் வந்துட்டு வெறும் நம்ம வந்து இப்படி தான் இந்த பெந்தகோஸ்து, சிஎஸ்ஐ, ரோமன் கத்தோலிக்கு, அப்புறம் வந்து டிபிஎம் இப்படிலாம் போகாமல் தேவனை மட்டும் நம்ம முன்னிலைப்படுத்தி தேவனத்தை மட்டும் முறையிட்டோம்னா நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த சாட்சி ஒரு ஆதாரமாக இருக்குது. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்கள். இது போல் சாட்சிகளும் சரி, நிறைய காரியங்கள் வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள், நம்ம ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வீடியோ பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் நண்பருக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து இப்போ வீடியோ நீங்கள் பாருங்கள், இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.